a particle is moving such that its position coordinates வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகுது, அதோட பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கமா வைன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் 2 meter, 3 meter அட் டைம் t = 0 போகுது, அண்ட் 6 meter, 7 meter அட் டைம் 2 seconds போகுது, அண்ட் 13 meter, 14 meter அட் t = 5 seconds போகுது. நமக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி சிக்வல் டு வெலாசிட்டி வெக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டர் ஃபார்ம்ல இருக்கோம், ஆவரேஜ் வெலாசிட்டி வெக்டர் இஸ் இக்குவல் டு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இனிஷியலும் லாஸ்ட் பாயிண்ட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ t = 0 to 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் டைம் 5. ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்து 2 meter, 3 meter, லாஸ்ட் வந்து t = 5 அப்போ 13 meter, 14 meter. ஸோ அப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்தால் 14 ஃபஸ்ட்டு 13 எக்ஸில் பார்க்குறேன், இது எக்ஸு ஒய்யு, இது எக்ஸு ஒய்யு. ஸோ 13 - 2 ப்ளஸ் 14 - 3 பை டோட்டல் டைம் 5. ஸோ 13 - 2 = 11 ஐ ஜே, ரெண்டு வெக்டர். ஸோ வெக்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லணும் ஐஜே. ஸோ 13i ப்ளஸ் இதுவும் 14 - 3 = 11 j/5. ஸோ 11 காமனாக எடுத்தால் 11 into i + j/5. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 11/5 i + j, இதான் ஆன்சர்.